இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் நைன் வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து ஃபுல் ரிவிஷன் ஓகேங்களா ஸோ அந்த தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்களுடைய ரிவிஷன் பார்க்க போகிறோம் இப்போ ஓகே இன்றைக்கி வந்து ரிவிஷன் பார்ப்போம் அடுத்த இதில் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா பார்ட் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பாருங்கள் உடனே ரிவிஷன் மட்டும் பார்க்காதீங்க எல்லாமே பார்த்துட்டு அடுத்து ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் பார்க்கும்போதே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மெமரி ஆகிடும் அதுக்கப்புறம் திருப்பி இந்த ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் நல்ல தரவும் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அதில் வந்து நீங்கள் அந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் தெரியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட் இந்த சாப்டரை பற்றி நீங்கள் அடுத்து ஒரி பண்ண தேவையில்லை அடுத்த சாப்டருக்கு போயிடலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே பார்ட்ஸ் ஃபுல் பார்ட் எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ரிவிஷன் எடுத்தோடனே ரிவிஷன் 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 மட்டும் பார்க்காதீங்க மறந்துடும் தரவாக இருக்காது ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எப்பவுமே மறக்காது ஞாபகம் இருக்கும் ஓகே பார்க்கலாம் பத்தொன்பது மற்றும் இருபது பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் யார் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட தலைவர்கள் யார் யார் யாரெல்லாம் வந்து முழுமையாக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு ராஜாஜி பாலகங்காதர திலகர் யார் யார் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு ராஜாஜி பாலகங்காதர திலகர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் அரசியல் சுதந்திரம் என்பது சமூக நீதி சுயமரியாதை மற்றும் கௌரவம் சமூக நீதி சுயமரியாதை மற்றும் கௌரவம் இல்லையெனில் அர்த்தமற்றது என்று அவர்கள் கருதினர் ஸோ இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன கருதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சுதந்திரம்ங்கிறது சமூக நீதி இருக்கணும் கண்டிப்பாக சுயமரியாதை இருக்கணும் கௌரவம் இருக்கணும் அதெல்லாம் இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு அர்த்தமற்றது தான் அந்த சமூக நீதிங்கிறது ஒரு அரசியல் சுதந்திரங்கிறது ஒரு அர்த்தமற்றது இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஓகேங்களா ஸோ அரசியல் சுதந்திரம் என்பது சமூக நீதி சுயமரியாதை மற்றும் கௌரவம் இல்லையெனில் அர்த்தமற்றது என்று அவர்கள் கருதினர் நீதி கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக பிராமணர்கள் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம் சோ நீதி கட்சி அப்படிங்கிறது என்னது ஒரு பிராமணர்கள் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் ஸோ அப்போ பே அந்த பீரியட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா கல்வியாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் பிராமின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஒரு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க தான் இருப்பாங்க கல்வியாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்பில் இருக்கட்டும் ஒரு ஹை போஸ்டிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்குலாம் அதுக்கு அடுத்தது தான் ஸோ என்ன தான் டேலண்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இருக்கும் அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிராமணர்கள் அல்லாதவங்கலாம் வந்து எல்லாமே இவங்க டாமினேஷனாக இருக்குது பிராமின்ஸோடைய டாமினேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிராமணர்கள் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம்தான் நீதிக்கட்சி ஓகேங்களா ஸோ பிராமணர்கள் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம்தான் நீதிக்கட்சி நெக்ஸ்ட் நீதிக்கட்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது ஓகேங்களா நீதிக்கட்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை கழகம் நீதிக்கட்சிக்கு இன்னொரு பேர் தென்னிந்திய நல உரிமை கழகம் ஓகேங்களா நீதிக்கட்சி எவ்வாறு அழைக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை கழகம் அல்லது தென்னிந்திய நல உரிமை கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா நீதிக்கட்சி ஓகேங்களா ஓகே நீதிக்கட்சி ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் தோன்றிய ஒரு அரசியல் கட்சி நீதிக்கட்சி ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் தோன்றிய ஒரு அரசியல் கட்சியாகும் ஆங்கிலராட்சியிலே அது வந்து நீதிக்கட்சி வந்துருச்சு சென்னை மாகாணத்தில் தோன்றக்கூடிய தோன்றிய ஒரு அரசியல் கட்சி அந்த பிராமணர்கள் அல்லாதவர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக இயக்க கட்சி ஓகேங்களா அதுதான் அந்த நீதிக்கட்சி ஓகே நீதிக்கட்சி எந்த வருஷம் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் நீதிக்கட்சி தோன்றியது நீதிக்கட்சி தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வருஷம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிப்பீட்டடாக படிங்க அப்போ தான் ஞாபகம் இருக்கும் இப்போ ஞாபகம் இருக்கும் இந்த எபிசோட்ஸ் இந்த சீரீஸ்லாம் ஞாபகம் இருக்கும் அடுத்த சீரீஸ் போகும்போது இந்த சீரீஸ் மறந்துடும் அது ஞாபகம் இருக்கும் அதுக்கு அடுத்த சீரீஸ் போகும்போது அது ஞாபகம் இருக்கும் இது மறந்துடும் ஸோ அதனால் இயர்ஸ்லாம் வந்து முடிஞ்சால் எழுதி வச்சுக்கங்க இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பண்ணியாவது பாருங்க ஓகே நீதி கட்சி அது இந்த வருஷம் இது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த கால்குலேஷன்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா நீதி கட்சி தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நீதி கட்சியை வந்து யார் தோற்றுவித்தார்கள் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பிராமின்ஸ் அல்லாதவங்க நான் பிராமின்ஸ் அதாவது பிராமின்ஸ் இல்லாதவங்க குரூப்ஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு மெயினான இருப்பவங்க இல்லையா ஸோ அப்போ அந்த நீதி கட்சியை தோற்றுவித்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா டிஎம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி நீ இந்த கட்சியை தோற்றுவித்தவர்கள் டிஎம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி அவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த கட்சியை தோற்றுவித்திருப்பாங்க நீதிக்கட்சியை தோற்றுவித்தவர்கள் டிஎம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி இவங்க ரெண்டு பேரும் நீதி கட்சியை தோற்று வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நீதி கட்சி தமிழில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிடன் நீதிக்கட்சி வந்து தமிழில் தெலுங்கில் அந்த மாதிரி ஆங்கிலத்தில் இதெல்லாம் வெளியிட்டிருப்பாங்க ஸோ அப்போ கட்சி வந்து தமிழில் வெளியிட்ட பத்திரிகையோட பெயர் வந்து திராவிடன் திராவிடன் ஓகேங்களா நீதி கட்சி தமிழில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் திராவிடன் நீதி கட்சி தெலுங்கில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா ஆந்திர பிரகாசிகா கட்சி தெலுங்கில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன ஆந்திர பிரகாசிகா ஓகேங்களா நெக்ஸ்ட் கட்சி ஆங்கிலத்தில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஓகே சாரி ஜஸ்டிஸ் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது நீதி கட்சி கட்சி வந்து ஆங்கிலத்தில் வெளியிட்ட பத்திரிக்கையின் பெயர் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் ஓகேங்களா எந்த ஆண்டு கட்சி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து இருபது இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு ஃபா ஃபோர் இயர்ஸ் கேப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தாங்க சிக்ஸ்டீனில் நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஆரம்பித்து நைன்டீன் டுவெண்ட்டியில் அவங்க வந்து பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ நீதி கட்சி வந்து பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சொல்ல படிக்கும்போது எப்படி படிக்கிறோம் அப்படின்னா நீதி கட்சி ஆரம்பித்தாங்க ஓகே அதோடு அதை முடிஞ்சு அதை அப்படியே மறந்துட்டு அடுத்து எப்போ ஆட்சி அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படி இது ஒன்றும் தேவையில்லை ஜஸ்ட்டு அதுக்கொண்டர் என்ன ஏதாவது லிங்க் இருக்கா அது ரெண்டே கம்பேர் பண்ணி எதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தாங்க ஸோ இருபதில் அவங்க இடங்களை கைப்பற்றி அப்போ நீதி கட்சி வந்து எத்தனை ஆண்டுகளில் வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்லி ஃபோர் இயர்ஸ் நாலு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சிட்டாங்க ஸோ இந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும் நாலு வருஷத்தில் நீதிக்கட்சி ஆட்சி படிச்சுட்டாங்க அப்படிங்கிற கன்க்ளூஷன் ஓகேங்களா புரியுதா எப்படி படிக்கணும்னு படிங்க பட் இதுக்கும் அடுத்ததுக்கும் எதுவும் இது இருக்கா ரிலேஷன்ஷிப் எதுக்கா எதாவது கோரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒன்று மறந்தால் கூட இல்லை நீதி கட்சி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீதி கட்சி எப்போ ஆரம்பித்தாங்கன்னு மறந்துடுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவங்க ஆட்சி கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நாலு வருஷத்தில் தான் ஆட்சி கைப்பற்றாங்கன்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணி போட்டுடலாம் ஸோ அப்போ நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தது ஸோ அந்த நாலாவது வருஷத்தில் அவங்க ஆட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஸோ அதுக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு யாருடைய தலைமையில் நீதிக்கட்சி முதன் முதலில் ஆட்சி அமைத்தது நீதிக்கட்சி வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் யாருடைய தலைமையில் ஆட்சி அமைச்சிச்சு அப்படின்னா திரு சுப்பராயிலு திரு சுப்பராயுலு யாருடைய தலைமையில் நீதிக்கட்சி முதன் முதலில் ஆட்சி அமைத்தது அப்படின்னா திரு சுப்பராயலு திரு சுப்பராயுலு அப்படிங்கிற ஒரு இதில் கட்சி மொதல் முதல் ஆட்சி அமைச்சது ஓகே கட்சி மீண்டும் எப்போது ஆட்சி அமைச்சது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆட்சி அமைச்சிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ ஆட்சி அமைச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுலையே மறுபடியும் ஆட்சி அமைச்சிட்டாங்க ஸோ நிறையா கேப்லாம் கிடையாது ஒரு நாலு வருஷம் கேப்பில் அவங்க கட்சி ஆரம்பித்து நாலு வருஷ கேப்பில் ஃபஸ்ட் டைம் ஆட்சி அமைச்சிட்டாங்க திருப்பி அடுத்த மூணாவது வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னது மறுபடியும் ஆட்சி அமைச்சிட்டாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு பதினாறில் ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் தடவை ஆட்சி அமைச்சாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் திருப்பியும் ஆட்சி அமைச்சிருக்காங்க ஓகேங்களா நீதி கட்சி மீண்டும் எப்போது ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறுறது சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கட்சி ஆரம்பித்தாங்க இருபதில் முதல் தடவையாக வெற்றி பெற்றுச்சு நீதி கட்சி திருப்பி இருபத்தி மூணுலையும் வெற்றி பெற்றுச்சு ஆனால் இருபத்தி ஆறில் கோட்டை விட்டுருச்சு யார் வெற்றி பெற்றா சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றது சுயராஜ்ய கட்சி ஓகேங்களா சுயராஜ்ய கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு ஓகே ஆனால் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெஞ்சாலுமே கூட ஆனால் ஆட்சி அமைக்க மறுத்து விட்டது எனவே சுயராஜ்ய சுயேட்சை வேட்பாளரான திரு சுப்பராயலு சுயராஜ்ய கட்சியினுடைய உதவியுடன் ஆட்சி அமைத்தார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முத முதல் ஆட்சி அமைக்கும்போது சுப்பராயலு ஆட்சி அமைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இருபத்தி மூணுலேயும் அவங்களே தான் ஜெயிச்சுருப்பாங்க இருபத்தி ஆறில் சுயராஜ கட்சி ஜெயிச்சிருக்கும் ஆனால் சுயராஜ கட்சி வந்து ஆட்சி அமைக்க மறுத்துருவாங்க ஸோ அவங்க வந்து மறுத்ததுனால திரு சுப்பராயலு அவர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் தனியாக நினைக்கிறாங்க இல்லையா சுயேட்சை வேட்பாளர் அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த சுயராஜ கட்சியோட கைடன்ஸில் அவங்களுடைய உதவியில் அவர் வந்து ஆட்சி அமைச்சிருப்பார் ஸோ சு சுயராஜ கட்சி வந்து ஜெயித்தாலுமே ஆட்சி அமைக்க மறுத்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதினாறுலேருந்து லைனாக வந்துட்டுருக்கு பதினாறு இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அடுத்து முப்பது ஸோ இந்த அந்த முப்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி மீண்டும் வெற்றி பெற்று பா முனிசாமி நாயுடு தலைமையில் ஆட்சி அமைத்தது ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பதினாறில் ஆரம்பித்தாங்க இருபதில் ஜெயித்தாங்க இருபத்தி மூணுலேயும் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தாறில் கோட்டை விட்டுட்டாங்க திருப்பி முப்பதில் ஜெயிச்சிட்டாங்க ஓகேங்களா அந்த சீக்வன்ஸ் புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆரம்பித்தாங்க இருபதில் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயித்தாங்க இருபத்தி மூணில் செகண்ட் டைம் ஜெயித்தாங்க இருபத்தி ஆறில் தோத்துட்டாங்க சுயராஜ் கட்சியை தான் ஜெயிச்சிச்சு ஆனால் சுயராஜ்ய கட்சியை ஆட்சி அமைக்கலை ஸோ அந்த சுப்பராயலு தான் திருப்பியும் ஆட்சி அமைச்சிருந்தாரு ஓகேங்களா அவருடைய சுந்த அந்த கட்சியோட உதவியோடு இவர் ஆட்சி அமைச்சிருந்தார் அதுக்கப்புறம் முப்பதில் நீதிக்கட்சி ஜெயிச்சாங்க ஆனால் ஆள் மாறிட்டாங்க யாருன்னா பா முனிசாமி நாயுடு தலைமையில் தான் அது ஆட்சி அமைச்சது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி மீண்டும் வெற்றி பெற்று பா முனிசாமி நாயுடு தலைமையில் ஆட்சி அமைத்தது நெக்ஸ்ட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவரை பதவி நீக்கிவிட்டு பொப்ளி ராஜா பதவியேற்றார் முப்பதில் நீதி கட்சி ஆரம்பிச்சிருச்சு முனிசாமி நாயுடு தலைமையில் நீதிக்கட்சி ஆட்சி அமைச்சிருச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தது இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வரைக்குமே வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு வரையில் இடையில ஒரு டைம் தான் சுயராஜ கட்சி ஜெயிச்சிருப்பாங்க எப்போ அப்படின்னா இருபத்தி ஆறாவது வருஷம் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா சரி திருப்பி முப்பதில் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க முப்பத்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பதவி நீக்கி விட்டுட்டு இந்த பா முனிசாமி நாயுடு தான் இந்த முப்பதில் வந்து அவர் தலைமையேற்று ஆட்சி நடத்தியிருப்பார் ஆனால் அவரை பதவி நீக்கிட்டு பொபிலி ராஜா அப்படிங்கிற ஒரு பதவி ஏற்றிருப்பார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது முப்பத்தி நாலு இருபத்தி ஆறில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றுச்சு முப்பத்தி நாலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே நீதி கட்சி ஜெயிச்சிருக்காங்க புரியுதா இந்த சீக்வென்ஸ் இருபத்தி ஆறில் சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சிருக்கு முப்பத்தி நாலில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு மீதி இருக்கிற இடையில் இருக்கிற வருஷம் எல்லாமே நீதி கட்சி தான் ஜெயிச்சாங்க ஆனால் சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்கலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றது ஆனால் ஆட்சி அமைக்க மாறுத்தது ஸோ இருபத்தாறில் சுயராஜ்ய கட்சி முப்பத்தி நாலில் காங்கிரஸ் ஆனால் அந்த ரெண்டு பேருமே ரெண்டு கட்சியுமே ஆட்சி அமைக்க மறுத்துட்டாங்க ஸோ அதனால் நீதி கட்சியே மீண்டும் ஆட்சி அமைத்துது புரியுதா இந்த சீக்வன்ஸ் நீதி கட்சியை திருப்பி அப்படின்னா அப்படினா என்ன மீனிங் நீதிக்கட்சி ஜெயிச்சிச்சோ இல்லையோ திரும்ப திரும்ப நீதிக்கட்சி ஆட்சி அமைச்சிட்டே இருந்திருக்கு ஜெயிச்சமோ இல்லையோ ரெண்டு டைம் கோட்டை விட்டுச்சு இருந்தாலுமே கூட அவங்க அந்த ஜெயிச்சவங்க ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொன்னனால இவங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டாங்க இவங்க தலைமையில் அதே மாதிரி முப்பத்தி நாலில் காங்கிரஸ் வெற்றி விட்டுருச்சு அப்போவும் வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மறுபடியும் நீதி கட்சி தான் ஆட்சி அமைச்சிருக்கு ஓகே அடுத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கே தான் ஆடி அடி இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சு இருபதுல ஜெயிச்சாங்க இருபத்தி மூணில் ஜெயித்தாங்க இருபத்தாறுல கோட்டை விட்டுட்டாங்க ஆனால் இது பண்ணாங்க திருப்பி முப்பதில் ஜெயிச்சாங்க முப்பத்தி ரெண்டில் மறுபடியும் பொப்பிலி ராஜா வந்து மாறிட்டாரு முப்பத்தி நாலில் காங்கிரஸ் ஜெயித்தாங்க ஆனாலும் இவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க திருப்பி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கட்சி படு படுதோல்வி அடைஞ்சிருச்சு மிக மோசமான தோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ படுதோல்வி அடைஞ்சது தான் அதுக்கப்புறம் அந்த நீதி கட்சினால் எல் மீண்டு எழவே இல்லை கட்சி வந்து மீண்டு இழவே இல்லை அவ்வளோதான் அதோடு டவுன் ஆயிடுச்சு படுத்துருச்சு அவ்வளோதான் அதோடு டவுன் ஆயிடுச்சு அதுக்கு மேலே அது எந்திரிச்சு வரவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சது அதோடு சரி அதுக்கு மேலே அது நீதிக்கட்சி ஜெயிக்கவே இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து அப்புறம் இது சைட் பை சைடு முப்பத்தி ஏழில் இந்த மாதிரி தோற்றாலும் பெரியார் மற்றும் அவரது சுயமரியாதை இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் சிறிது காலம் நீதிக்கட்சி செயல்பட்டது பெரியாரும் அவருடைய சுயமரியாதை இயக்கம் இல்லையா ஸோ அதோட கட்டுப்பாட்டில் கட்சி கொஞ்சம் காலம் வந்து ஓங்கிச்சு ஏன்னா அவங்க படுதோல் அடைஞ்சிட்டாங்கும் போது வேறு யாரோ ஒருத்தவங்க கைடன்ஸ் நல்ல கைடன்ஸ் வரும்போது நல்ல பீப்புள் இல்லை நல்ல லீடர்ஸ் வரும்போது ஸோ அவங்க கண்ட்ரோலில் விட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இது அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெரியாரும் அவருடைய சுயமரியாதை இயக்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழே சிறிது காலம் வந்து கட்சி ஆட்சி அமைச்சது செயல்பட்டுச்சு சாரி செயல்பட்டுச்சு அதுக்கப்புறம் நீதிக்கட்சியின் பெயரை திராவிடக் கழகம் என மாற்றம் செய்தவர் யார் அப்படின்னா பெரியார் பெரியார் தான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா இந்த நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம் திராவிட கழகம் ஸோ இந்த திராவிடம்லாம் வரும்போது திராவிட கழகம் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் திராவிட கழகம் இருக்கும்போது யார் அப்படி பேர் வச்சிருப்பா முன்னேற்ற கழகம் இருக்கும்போது யார் ஆட்சி பண்ணியிருப்பா யார் பேர் வச்சிருப்பா இது எல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ கட்சியின் பெயரை திராவிடக் கழகம் என பெயர் மாற்றம் செய்தவர் யார் பெரியார் பெரியார் தான் நீதி கட்சிங்கிற பேரை மாத்தி இந்த பேர் வேண்டாம் மாற்றி திராவிட கழகம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை மாற்றிருப்பார் சரி எந்த வருஷம் வந்து அந்த நீதிக்கட்சியின் பெயரை திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா நாற்பத்தி நாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நீதிக்கட்சியினுடைய பெயரை திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேங்களா ஸோ எந்த ஆண்டு நீதிக்கட்சியின் பெயரை திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஓகே அதுக்கப்புறம் எந்த மாநாட்டில் ஸோ எந்த வருஷம் யார் பெயர் மாற்றுனது எந்த மாநாட்டில் மாற்றினாங்க இதெல்லாமே பார்த்து வச்சுக்கணும் ஸோ எந்த மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை திராவிடக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா சேலம் மாநாடு சேலம் மாநாட்டில் தான் நீதிக்கட்சியோட பெயரை திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சேலம் மாநாடு சேலம் மாநாட்டில் தான் நீதிக்கட்சியின் பெயரை திராவிட கழகம்னு பெயரை மாற்றியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் நீதிக்கட்சியினுடைய சாதனைகள் என்னென்ன சாதனைகள்லாம் நீதிக்கட்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சாதி அடிப்படையில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வேணும் ஸோ இடஒதுக்கீடுங்கிறத முதல் இல்லாமே இருந்துச்சு இப்போ நம்ம வந்து இடஒதுக்கீடு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம் பட் ஸ்டார்ட்டிங்கிலெல்லாம் அந்த காலகட்டத்திலலாம் இடஒதுக்கீடுங்கிறதே இல்லாமே இருந்துருக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட இது பிராமின்ஸ்னால் அவங்க மட்டும்தான் மீதி இருக்கிற யாரும் எந்த கேட்டகிரியும் கிடையாது உங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் கிடையாது உங்கள் இதுலேருந்து இவ்வளோ பேர் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸும் கிடையாது ஸோ மற்றவங்களாம் வந்து இங்கி பிங்கி மாதிரி தான் பிராமின்ஸ் தான் மெயின் அதுக்கப்புறம் யார் வர்றாங்களோ அவங்க அவ்வளோதான் ஸோ எல் இப்போ வந்து நம்ம இதே இடஒதுக்கீடு இருக்கனால ஒவ்வொரு குறிப்பிட்ட இதுலேருந்தும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற இது இருக்குது ஸோ அட்லீஸ்ட் நம்ம இதில் ஒவ்வொரு கேட்டகிரியிலருந்தும் கண்டிப்பாக வந்துடுவாங்க ஆளுங்க ஸோ எல்லா கேட்டகிரிலேயும் இருப்பாங்க ஒரு கல்வியாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இதுலையாக இருந்தாலும் சரி எல்லா கேட்டகிரிலேருந்தும் ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு தனியாக இருக்குது இப்போ இவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு ஸோ அந்த கேஸ்ட் அவங்க தான் வரணும் ஆனால் அப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது அதனால் இது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஓகேங்களா ஸோ நீதி கட்சியின் சாதனைனால் என்னடா இடஒதுக்கீடு இப்போ இருக்கிறதுல இடஒதுக்கீடு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இது ஒரு இதாக போட்டிருக்காங்களேன்னு நினைக்க தேவையில்லை இப்போ வந்து நம்மளுக்கு இடஒதுக்கீடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்குள்ளே எல்லாத்துக்கும் கிடச்சிருச்சு உனக்கு அதிகம் எனக்கு கம்மிங்கிற பிரச்சனை அப்போ வந்து யாருக்குமே கிடையாதுங்கிற பிரச்சனை ஸோ அப்போ யாருக்குமே இல்லை அப்படிங்கிறக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இதுலேருந்தும் ஒவ்வொரு இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுத்தாங்கன்னா ஓகே தான் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும் இல்லையா அதனால் யாருக்குமே இல்லாமல் இருந்ததுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு இருந்துச்சு அதனால தான் வந்து அந்த நீதி கட்சியினுடைய சாதனைகளை அது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வச்சுட்டு இடஒதுக்கீடு இது ஒரு தேவையில்லாத இது அந்த மாதிரி நம்ம யோசிக்க தேவையில்லை ஸோ அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் இருந்தால் பெட்டர் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து அப்போ இருக்கவங்க இருந்திருப்பாங்க ஸோ பிராமின்ஸ் இல்லாதவங்க யாருக்குமே சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சா ஓகே தான் அப்படிங்கிற மைண்ட்செட்டில் அவங்களுக்கு இருந்தது அப்போ அதான் அதனால்தான் நீதி கிருஷ்ணனுடைய சாதனையில் இதை கொடுத்துருக்காங்க ஜாதி அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் மத சீர்திருத்தங்கள் மதங்களை வந்து சீர்திருத்திருப்பாங்க பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மதம் மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் சமூக சீர்திருத்தங்கள் அதுக்கப்புறம் கிராமங்கள் முன்னேற்றம் அனைத்து சமூகத்தினரும் சமமான பிரதிநிதித்துவம் பெற வழி வழி செய்து தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையை உயர்த்தியது அனைத்து சமூகத்தினரும் சமமான பிரதிநிதித்துவம் பெற வழி செய்து தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையை உயர்த்தியது இதெல்லாமே வந்து நீதிக்கத்தினுடைய சாதனைகள் ஜாதி அடிப்படையில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மத சீர்திருத்தங்கள் பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் கிராம முன்னேற்றம் அனைத்து சமூகத்தினரும் சமமான பிரதித்துவம் பெற வழி வழி செய்து தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையை உயர்த்தியது இது எல்லாமே ஓகேங்களா நீதி கட்சி எந்த தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது பணியாளர் தேர்வு வாரியம் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் நீதிக்கட்சி எந்த தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தி அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அது வந்து நீதி கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காங்க பணியாளர் தேர்வு வாரியத்தை அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இது வந்து பொதுப்பணி தேர்வு ஆணையமாக மாறியது ஃபர்ஸ்ட் வந்து பணியாளர் தேர்வு வாரியமாக இருந்துச்சு நீதிக்கட்சி எந்த தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியிருந்தால் பணியாளர் தேர்வு வாரியமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொதுப்பணித் தேர்வாணையமாக மாறியது நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த பல்கலைக்கழகத்தை தொடங்கியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆந்திரா பல்கலைக்கழகத்தை வந்து நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியிருக்கும் ஓகேங்களா அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த பல்கலைக்கழகத்தை தொடங்குதுன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி நாலில் அந்த பணியாளர் தேர்வு வாரியம் அமைச்சுருப்பாங்க அதே வந்து இருபத்தி ஒன்பதில் அந்த பணியாளர் பொதுப்பணியாளர் தேர்வு வாரியமாக மாறியிருக்கும் இருபத்தி நாலில் ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கியிருப்பாங்க இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கியிருப்பாங்க அடுத்தது கோவில் வரவு செலவு கணக்குகளை வந்து முறைப்படுத்த கோவில் குழுக்கள்லாம் அமைச்சிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நீதி நீதிக்கட்சியினுடைய சாதனைகள் பற்றி நம்ம இருக்கோம் ஸோ கோவில் வரவு செலவு கணக்குகளை தான் முறைப்படுத்த கோவில் குழுக்கள் அமைக்கப்பட்டன நெக்ஸ்ட் நீதிக்கட்சி எந்த சாரி நீதிக்கட்சி எந்த ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டத்தை கொண்டு வந்தது எதிர்கட்சி எந்த ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டத்தை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நிறைய இயர்ஸ் உள்ள வந்திருக்கு அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்குங்க முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைம் லைன் மாதிரி இந்த காலக்கோடுலாம் பார்ப்போம் இல்லையோ ஸ்கூல் படிக்கும்போது நைன்த்து டென்த்துலாம் படிக்கும்போது ஓ அந்த ஆர்டர் அசெண்டிங் ஆர்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி போட்டுக்கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீதி கட்சி எந்த ஆண்டு இந்து சமய அரண சட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சில் ஆந்திரா பல்கலைக்கழகம் இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நீதி கட்சியில் எந்தெந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதும் சரி நீதி கட்சி எந்த அதனால் என்னென்ன சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வன்கொடுமை தடை சட்டம் பெண்கள் வன்கொடுமை தடை சட்டம் நெக்ஸ்ட் தொழிலாளர் நலச்சட்டம் தொழிலாளர் பெண்கள் வன்கொடுமை தடை சட்டம் தொழிலாளர் நலச்சட்டம் ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் அப்புறம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியாரால் எந்த திட்டம் வரப்பட்டது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியாரால் எந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச மதிய உணவு திட்டம் இலவச மதிய உணவு திட்டம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியாரால் எந்த திட்டம் வரப்பட்டது இலவச மதிய உணவு திட்டம் எந்த கட்சி ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் மற்றும் யுனானி மருத்துவ கல்விக்கு ஊக்கமளித்தது நீதிக்கட்சி ஸோ நீதிக்கட்சி வந்து நம்மளுடைய பாரம்பரிய இதான ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவ கல்விக்கு ஊக்கமளித்தது ஓகேங்களா ஸோ எந்த கட்சி ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் மற்றும் யுனானி மருத்துவ கல்விக்கு ஊக்கமளித்தது நீதிக்கட்சி கட்சி ஓகே அதுக்கப்புறம் கட்சி வந்து நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே இந்த தேர்ட்டி டூவில் வந்து விழுந்தது எந்திரிக்கவே இல்லை நீதிக்கட்சி ஸோ அதோட வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த உலக பொருளாதார பெருமந்தம் நிலவி இருந்த காலத்தில் இந்த கட்சி வந்து பொறுப்பேற்றுச்சு ஆட்சி பொறுப்பை வந்து இந்த கட்சி எப்போ எடுத்துருக்கு உலக பொருளாதார பெருமந்தம் நிலவி இருந்த காலத்தில் இக்கட்சி ஆட்சி இருந்துச்சு அதனால் இந்த கட்சியால் நிலைக்க முடியல அதுக்கப்புறம் தேசிய இயக்கம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்துச்சு தேசிய இயக்கம் ஓகேங்களா தேசிய இயக்கம் வந்து நல்லா தீவிரமாக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கட்சியினுடைய செல்வாக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது ஜாதி மற்றும் பணம் செல்வாக்கு பெற தொடங்கியதால் நீதிக்கட்சி பலவீனம் ஜாதியும் பணமும் செல்வாக்கு பெற ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நீதிக்கட்சி வந்து டவுன் ஆயிடுச்சு பலவீனம் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தடிகள் தலைமையில் காங்கிரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சி பலம் பெற்று விளங்கியது இது நீதி கட்சிக்கு பெரும் சவாலாகவே அமைந்தது எனவே நீதி கட்சியின் செல்வாக்கு சரிய தொடங்கி தோல்வியை தழுவியது இந்த இது காந்தியுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி வந்து பலம் பெற்று விளங்கியது இது நீதி கட்சிக்கு பெரும் சவாலாக இருந்துச்சு எனவே நீதி கட்சியினுடைய செல்வாக்கு சரிய தொடங்கி தோல்வியை தழுவியது மக்கள் மனதில் சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் ஆகியவற்றிற்கு வித்திட்டவர் யார் பெரியார் மக்கள் மனதில் சுயமரியாதை பகுத்தறிவு சுயமரியாதை பகுத்தறிவுனாலே நம்மளுக்கு பெரியார் ஞாபகம் வந்துடுவார் கண்டிப்பா கரெக்டா சுயமரியாதை பகுத்தறிவு அப்படின்னாவே பெரியார் ஞாபகம் வந்துரும் எல்லாத்துக்குமே சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் ஆகியவற்றிற்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் இவர்தான் வந்து மக்கள் மனதில் சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வட்ட சமுதாயம் ஆகியவற்றிற்கு வித்திட்டார் ஈ வே ராமசாமி அடுத்து பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது அப்போ தான் வந்து செப்டம்பர் பதினேழாம் நாள் ஓகேங்களா ஈவே ராமசாமி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் நாள் வந்து ராமசாமி பிறந்திருப்பார் ஓகே அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஸோ ஈவேரா ஈவே ராமசாமி இருக்காங்களே அந்த வந்து பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்த இ ஈ ஈவே இருக்கலையா அந்த இ வந்து ஈரோடுங்களா ஈவே ராமசாமி எந்த ஆண்டு காங்கிரஸில் திணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பெரியார் பெரியார் வந்து எப்போ காங்கிரஸில் இணைஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெரியார் வந்து காங்கிரஸில் இணைஞ்சிருப்பார் நெக்ஸ்ட் இவே ராமசாமி சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஈவே ஈவேரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸில் சேர்ந்திருப்பார் இருபத்தி மூணில் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் இவே ராமசாமி சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன் மூணாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஈவே ராமசாமி கேரளாவில் உள்ள வைக்கத்தில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஈவே ராமசாமி கேரளாவில் உள்ள வைக்கத்தில் நடந்து சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துருப்பார் அதுக்கப்புறம் ஆலய நுழைவு தடை சட்டத்தை வந்து எதிர்த்து போகிறேன்னு அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலய நுழைவு எல்லாருமே வந்து கோயிலுக்கு போக முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் போக முடியும் கோயிலுக்கு ஸோ மற்றவங்கெல்லாம் போக முடியாது போகக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு அதை வந்து பெரியார் வந்து எழுத்துருப்பார் ஓகேங்களா ஸோ ஆலய நுழைவு தடை சட்டத்துலேருந்து எதிர்த்து போராடினார் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் அரசு ஆலய நுழைவு சட்டத்தை தளர்த்தி அனைவரும் ஆலயத்திற்குள் நுழையலாம்னு அறிவிச்சார் ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஆலய நுழைவு தலைச்சட்டத்தை எதிர்த்து போராடியிருப்பார் அதனால் திருவிதாங்கூர் அரசு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஆலய நுழைவு தலை சட்டத்தை வந்து தளர்த்தி எல்லாருமே கோயிலுக்குள்ளே போகலாம் எல்லோரும் ஆலயத்திற்குள் அனைவரும் நுழையலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க இவரோட முயற்சியினால் வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டவர் யார் வைக்கம் வீரர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரொம்ப ஃபேமஸான கோட் கூட வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் பெரியார் தான் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நெக்ஸ்ட் பெரியார் சென்னை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பார் சென்னை மாநில காங்கிரஸ் தலைவிய தலைவர் பதவி வந்து ஏன் ராஜினாமா செஞ்சுருப்பாருன்னா இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வற்ற இது இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ காங்கிரஸ் இதிலேயே இந்த பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ காங்கிரஸ் ஒரு குருகுலம் வந்து காங்கிரஸோட அரசு காங்கிரஸ் அரசோட உதவி பெறும் குருகுலமாக இருக்கும் அந்த குருகுலத்தில் கூட உணவு குடிநீர் எல்லாமே வந்து தனித்தனியாக பார்ப்பனர்கள்ங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தனியாகவும் அந்த கேட்டகிரி இல்லாதவங்களுக்கு தனியாகவும் உணவு கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லை தண்ணியாக இருந்தாலும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ அதை பார்த்து அவர் மனசு ரொம்ப பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார் இப்போ இந்த காங்கிரஸில் நடைபெற்ற காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநில மாநாட்டில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அவர் அதை பார்த்து அந்த இன்சிடன்ஸ் பார்த்து மனசு உடஞ்சிதான் காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநில மாநாட்டில் பார்ப்பனர் இல்லாதவங்களுக்கும் சரி அரசு பணியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை அவர் கொண்டு வந்திருப்பார் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதை ஏற்க மறுத்துடும் காங்கிரஸ் கட்சி அதை ஏற்க மறுத்துடும் அதனால் பெரியார் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அந்த மாநாட்டிலேருந்து வெளியே வந்துடுவார் காங்கிரஸ் கட்சி வந்து அதை ஏற்க மறுத்ததுனால பெரியார் அந்த மாநாட்டை விட்டு வெளியே வந்துடுவார் அவர் வெளியே வந்து தான் இந்த சுயமரியாதை இயக்கம்லாம் தோற்று ஓகேங்களா ஸோ காங்கிரஸ் வந்து எதை ஏற்க மறந்துருக்கும் அப்படின்னா அந்த பார்ப்பனர் அல்லாதவங்களுக்கும் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு ஆனால் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்க மறுத்திருப்பாங்க ஸோ இல்லை முடியாது அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்திருப்பாங்க மறுத்ததுனால அவர் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா அந்த மாநாட்டை விட்டு வெளியேறி இருப்பார் வெளியேறி சுயமரியாதை வேணும் அப்படின்னு சொல்லி சுயமரியாதை இயக்கத்தை தோற்று வச்சிருப்பார் பெரியார் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்கனவே இருபத்தி ஐந்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகம் பார்த்தோம் கரெக்டாக ம் என்ன பல்கலைக்கழகம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி இன்னொரு கொஷின் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீதிக்கட்சி எந்தெந்த மொழிகள்லாம் வந்து பத்திரிக்கை வெளியிட்டாங்க ஸோ அவங்க வந்து நிறைய விட்டுருக்கலாம் ஓகேங்களா நம்ம பார்த்ததில் இருக்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் போதும் அவுட் ஆஃப் இதுலேருந்து கமெண்ட் பண்ண தேவையில்லை ஸோ அவங்க எந்தெந்த பத்திரிக்கை வெளியிட்டிருந்தாங்க நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அதை மட்டும் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எந்தெந்த லாங்குவேஜில் அவங்க வந்து பத்திரிக்கை வெளியிட்டிருப்பாங்க நீதி கட்சி எத்தனை லாங்குவேஜ் அது என்னென்ன லாங்குவேஜ் நம்ம பார்த்தது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம் ஓகே சுயமரியாதை இயக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தோற்ற வச்சாங்க சுயமரியாதை இயக்கம் வந்து மதம் ஜாதியை எதிர்த்தது எதிர் எதிர்ச்சி அது மாதிரி சுயமரியாதை இயக்கம் வந்து மூட நம்பிக்கைகளையும் பழமைவாதத்தையும் முழுக்க பாடுபட்டது சுயமரியாதை இயக்கம் மூட நம்பிக்கைகளையும் பழமைவாதத்தை ஒழிக்க பாடுபட்டது சுயமரியாதை இயக்கம் பெண் கல்வி விதவைகள் மறுமணம் கலப்பு திருமணம் மற்றும் குழந்தை திருமணம் திருமண முறை ஒழிப்பு இது எல்லாத்துக்காகவும் குரல் எழுப்பியது சுயமரியாதை இயக்கம் வந்து பெண் கல்வி விதவைகள் மறுமணம் கலப்பு திருமணம் மற்றும் குழந்தை திருமண முறை ஒழிப்பு இது எல்லாத்துக்குமே வந்து குரல் எழுப்பியது பெரியார் எதை கண்டித்து பொது மேடைகளில் பேசினார் அப்படின்னா அர்த்தமற்ற கொள்கைகள் மூட நம்பிக்கைகள் நம்பகத்தன்மையற்ற புராணக் கதைகள் இது எல்லாத்தையுமே எதிர்த்து பெரியார் வந்து பொது மேடையில் பேசியிருப்பார் பெரியார் வந்து எதை கண்டித்து பொது மேடைகளில் பேசினார் அர்த்தமற்ற கொள்கைகள் மூட நம்பிக்கைகள் நம்பகத்தன்மையற்ற புராண கதைகள் இது எல்லாத்தையுமே அவர் எதிர்த்து பேசியிருப்பார் பெரியார் சுயமரியாதை கொள்கைகளை எந்தெந்த பத்திரிகைகள் மூலம் பரப்பினார் பெரியார் சுயமரியாதை கொள்கைகளை எந்தெந்த பத்திரிகைகள் மூலம் பரப்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு புரட்சி விடுதலை பெரியார் வந்து அவருடைய சுயமரியாதை கொள்கைகள் நிறையா ஒவ்வொரு இதுக்கும் கொள்கைகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கொள்கை வந்து பத்திரிகை மூலமாக அவங்க பரப்பியிருந்தாங்க ஸோ அது என்னென்ன பத்திரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு புரட்சி விடுதலை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஏழ்மையே சமுதாயத்தில் நிலவும் தீமைகள் அனைத்திற்கும் காரணம் அப்படின்னு உணர்ந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பெரியார் பெரியார் என்ன உணர்ந்திருப்பார் அப்படின்னா ஏழ்மை எல்லாத்துக்கும் அந்த ஏழ்மை தான் காசம் காரணம் அதுதான் வந்து வந்து சமுதாயத்தில் நிலவக்கூடிய தீமைகள் அனைத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்திருப்பார் பெரியார் எந்த அறிக்கையை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு அம்சம் சோஷலிஸ்ட் அறிக்கை பெரியார் என்ன செஞ்சுருப்பாருன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சுருப்பார் இப்போ மோடி போயிட்டுருக்காரு இல்லையா போய் இப்போ கொரோனா அவர் போகாமல் இருக்கார் ஸோ அது மாதிரி அவர் வந்து பல நாடுகளுக்கு சென்று சுற்றுப்பயணம் செஞ்சாங்க உள்ளே மக்கள் எப்படி இருக்காங்க எப்படி பழகுறாங்க என்ன கல்ச்சர் அவங்களுடைய பண்பாடு என்ன அந்த மாதிரி எல்லாமே பார்த்து அவங்க எப்படி லைஃப் லீட் பண்ணுறாங்க அந்த ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவர் பார்த்துட்டு வந்து தான் அவர் வந்து இந்த பதினாலு அதோடைய ஓவரால் அனாலிசிஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பதினாலு அம்ச சோசியலிச அறிக்கையை வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ அந்த பதினாலு அம்ச சோசலிஸ்ட் அறிக்கையை வந்து யார் வெளியிட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் பெரியார் தான் வந்து வெளியிட்டிருப்பார் நீதி கட்சி வந்து இந்த சோசலிச அம்சம் இருக்கு இல்லையா பதினான்கு அம்ச சோசலிச அறிக்கை அதை வந்து பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டது நீதி கட்சி இதனை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டது ஈவே ராமசாமிக்கு எந்த மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது இவே ராமசாமிக்கு எந்த மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்த பெண்கள் மாநாடு இவே ராமசாமிக்கு எந்த மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா சென்னையில் நடந்த பெண்கள் மாநாடு அதில் தான் வந்து இவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கது பெரியாருக்கு வந்து யார் பெரியாருங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரி அப்கமிங் இதில் பார்ப்போம் அப்கமிங் ஸ்லைடில் பார்ப்போம் இதுவே இ வி ராமசாமிக்கு எந்த மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டதுன்னா சென்னையில் நடந்த பெண்கள் மாநாடு அறிஞர் அண்ணா பிறந்த ஆண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அறிஞர் அண்ணா செப்டம்பர் பதினைந்தாம் நாள் பிறந்திருப்பார் அறிஞர் அண்ணா பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் அறிஞர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பாரு நம்ம ஆல்ரெடி காஞ்சிபுரத்தை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மற்றவங்களும் இடையில் ஜாயின் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லா பிளேலிஸ்ட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுருக்கோம் ஸோ காஞ்சிபுரத்தில் நம்ம வந்து பண்டை தமிழகங்கிறதுல காஞ்சிபுரம் வந்து ஒரு எதுக்கு ஃபேமஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ காஞ்சிபுரம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு மதுரை ஒரு ப பண்டைய தமிழகத்தில் மதுரை இந்த காஞ்சிபுரம் புகார் நகரம் இது எல்லாமே இந்த மூணையும் பற்றி பார்த்துருப்போம் இண்டிவிஜுவலாக தனித்தனியாகவும் பார்த்துருப்போம் ஸோ காஞ்சிபுரம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் எது காஞ்சிபுரம் நெக்ஸ்ட் அறிஞர் அண்ணா தனது எம்ஏ பட்டத்தை வந்து எங்கே எந்த கல்லூரியில் முடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை பச்சையப்பன் கல்லூரி சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தான் அறிஞர் அண்ணா எம்ஏ பட்டத்தை முடிச்சிருப்பார் அறிஞர் அண்ணா தனது எம்ஏ பட்டத்தை எந்த கல்லூரியில் முடித்தார் சென்னை பச்சையப்பன் கல்லூரி சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் அறிஞர் அண்ணா அவருடைய பட்டத்தை முடிச்சிருப்பார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் ஓகேங்களா பெரியார் வந்து திராவிட கழகம்னு பெயர் மாற்றியிருப்பார் நீதி கட்சியிலிருந்து திராவிட கழகம்னு பெயர் மாற்றிருப்பார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெருமாற்றியிருப்பார் அவரோட நிறுவனர் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா தான் அறிஞர் அண்ணா எதன் வாயிலாக அரசியலில் நுழைஞ்சிருப்பாங்க அப்படின்னா கட்சி வாயிலாக தான் அவரும் அரசியலில் நுழைஞ்சிருப்பார் அறிஞர் அண்ணாவும் கட்சி வாயிலாக அரசியலில் நுழைஞ்சிருப்பாங்க ஸோ அறிஞர் அண்ணா எதன் வாயிலாக நீதி அரசியலில் நுழைந்தார் நீதி கட்சியின் வாயிலாக அறிஞர் அண்ணா அரசியலில் நுழைஞ்சிருப்பார் ஓகே சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற தாக்கமே அண்ணாவை நீதிக்கட்சியில் இணைய வைத்தது ஸோ எந்த தாக்கம் வந்து அறிஞர் அண்ணாவை நீதிக்கட்சியில் இணைய வைத்தது சமுதாயத்தை எப்படியாவது முன்னே தீரணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஓகேன்னா அதுதான் வந்து அவரை நீதிக்கட்சியில் கட்சியில் வைத்தது அறிஞர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மற்றும் ஏற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் தன்னை இணைத்து கொண்டார் அறிஞர் அண்ணா ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் அறிஞர் அண்ணா ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் இவர் நீதிக்கட்சியில் இணைந்த போது பெரியாரின் தலைமையின் கீழ் பணிபுரியும் பாக்கியம் கிடைச்சிச்சு அறிஞர் அண்ணாவுக்கு வந்து நீதி கட்சியில் இணைந்தபோது பெரியாரின் தலைமையின் கீழ் பணிபுரியும் பாக்கியம் கிடைத்தது எந்த கட்சி அறிஞர் அண்ணாவுக்கு சரியான பாதையை காட்டி சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட செய்தது எந்த கட்சி அறிஞர் அண்ணாவுக்கு சரியான பாதையை காட்டி சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட செய்தது அப்படின்னா நீதி கட்சி கட்சி தான் வந்து அறிஞர் அண்ணாவுக்கு சரியான பாதையை காமிச்சு சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட வைத்தது பெரியாரால் தொடங்கப்பட்ட இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தி மொழிக்கு எதிராக குரல் எழுப்பியவர் சி சிஎன் அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரையும் வந்து பெரியாரால் தொடங்கப்பட்ட அந்த இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தி மொழிக்கு எதிராக வந்து அவர் குரல் எழுப்பியிருப்பார் ஓகேங்களா ஸோ பெரியாரால் தொடங்கப்பட்ட இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தி மொழிக்கு எதிராக குரல் எழுப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை நன்கு வளர்ச்சியடைந்த தமிழின் இடத்தை ஹிந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று முழுங்கியவர் சிஎன் அண்ணாதுரை ஸோ அவர் எவ்வளோ தமிழ் மேலே இருந்துச்சுன்னா நன்கு வளர்ச்சி அடைந்த தமிழின் இடத்தை ஹிந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஓகே அப்போ அண்ணா தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நன்கு வளர்ச்சி அடைந்த தமிழின் இடத்தை ஹிந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை எவ்வாறு மாற்ற தீர்மானம் கொண்டு வந்தார் அப்படின்னா திராவிடர் கழகம் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை திராவிடக் கழகம் என பெயர் மாற்றம் கொண்டு வர தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் பெயர் மாற்றம் செய்ய தீர்மானம் தான் கொண்டு வந்திருப்பார் மாதனவர் பெரியார் ஸோ தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் ஸோ இதன் மூலம் இவர் வந்து பெரியாருக்கு மிகவும் நெருக்கமானார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கரெக்டாக நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது பெரியார் என்ன செஞ்சார் மணியம்மை அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பெரியார் மணியம்மை திருமணம் திராவிட கட்சிக்கு ஒரு பெரிய பேரிடியை கொடுத்துச்சு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஓகேங்களா ஸோ அந்த வயசில் அவர் ரொம்ப வயசான பின்னாடி தான் இந்த திருமணம் நடந்திருக்கும் ஸோ அந்த வயசுல வந்து அவர் இது பண்ணதுனால அவருக்கு வந்து அது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கும் திராவிட கட்சிக்கு இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கட்சியிலேருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்கினார் ஓகேங்களா புரியுதா அறிஞர் அண்ணா தான் திராவிட கழகத்துக்கும் தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் திராவிட கழகம்னு பெரியார் பெயர் மாற்றிருப்பார் அதுக்கப்புறம் அவர் வந்து பெரியார் வந்து நாற்பத்தேழில் வணியம்மையை வந்து திருமணம் செய்து கொண்டனால அது வந்து அந்த கட்சிக்கு ஒரு பேரிடியாக இருந்திருக்கும் அதனால் அண்ணா வந்து அந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சியிலேருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கியிருப்பாங்க செப்டம்பர் பதினேழாம் நாள் அறிஞர் அண்ணா எந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார் அறிஞர் அண்ணா எந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஓகேங்களா அறிஞர் அண்ணா எந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த வருஷத்தில் கொஞ்சம் முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறையா வரும் அதனால் இந்த வருஷத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறிஞர் அண்ணா முதலமை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார் அப்புறம் படி அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது படியரிசி திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் ஸோ அந்த படியசி திட்டம்னா என்ன அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படிங்கிற ஒரு இதை அறிஞர் அண்ணா தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார் ஆனால் நிதி நெருக்கடியால் அவர் அவரால் வந்து இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த முடியவில்லை ஆனால் நிதி நெருக்கடியால் அண்ணாவால் இத்திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்த இயலவில்லை ஓகேங்களா ஓகே அண்ணா எந்த வளர்ச்சி திட்டத்தை அறிவித்தார் அப்படின்னா தமிழ்மொழி வளர்ச்சி திட்டம் அறிஞர் அண்ணா எந்த வளர்ச்சி திட்டம்னு இருப்பார் தமிழ்மொழி வளர்ச்சி திட்டம் ஆல்ரெடி அறிஞர் அண்ணா வந்து பெரியாருடைய ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டிலையும் கலந்து கொண்டு எதுக்கு எதிராக வந்து குரல் எழுப்பியிருப்பார் அது மாதிரி தமிழ்மொழி வளர்ச்சி திட்டத்தையும் அறிஞர் அண்ணா அறிவிச்சிருப்பார் அறிஞர் அண்ணா எந்த தேதியை தமிழ் புது வருட நாளாக அறிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் தேதி அன்றைய காலகட்டத்தில் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே பதினாலு நாளுக்கு முன்னாடியே அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருப்பார் கரெக்ட்டா சீக்வன்ஸ் மேட்ச் ஆகுதா ஓகே அறிங்க அண்ணா வந்து அந்த தேதியை தமிழ் புதுவொலிட நாளாக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் தேதி பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஃபஸ்ட் ஃபஸ்ட் அப்போ தான் வந்து தமிழ் நியூ இயர் மாற்றி அந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு சென்னை மாநிலம் என்பதே தமிழக அரசு அல்லது தமிழகம் சென்னை மாநிலம் என்பதே ஃபஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல தமிழ்நாடு கிடையாது சென்னை மாகாணம் இல்லை மாநிலம்னு கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை மாகாணம் அப்படிங்கிற பேரில் தான் வந்து இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாமே சென்னை மாகாணங்கிற ஒரே இதில் தான் இருந்துச்சு ஸோ அப்போ அந்த தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறது சென்னைங்கிற பேர் ஓகேங்களா பேர் ஆனால் அது ஓவரால் தமிழ்நாடையும் சேர்த்து தான் சென்னைன்னு இருந்துச்சு ஸோ சென்னை மாநிலம் என்பதை தமிழக அரசு அல்லது தமிழகம் என பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணா எந்த நாளில் சென்னை மாநிலம் என்பதை தமிழக அரசு அல்லது தமிழகம் என பெயர் மாற்றம் கொ கொண்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் நாள் ஏப்ரல் பதினாலாம் நாள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது ஏப்ரல் பதினாலு நாலு அப்படிங்கிறது ஏப்ரல் கரெக்டா ஸோ ஏப்ரல் பதினாலாம் நாள் தான் சித்திரை முதல் தேதி அதே மாதிரி ஏப்ரல் பதினாறாம் நாள் தமிழகம் அல்லது தமிழக அரசின் பெயர் மாற்றம் கொண்டிருக்காங்க ஏப்ரல் பதினாறாம் நாள் அதே வருஷம் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நெக்ஸ்ட் புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரெட்டேரியேட் என்பதை தலைமைச் செயலகம் என பெயர் மாற்றம் செய்தவர் யார் புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரட்டேரியட் என்பதை தலைமைச் செயலகம் என பெயர் மாற்றம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற அரசு குறிக்கோளை எவ்வாறு மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற இதை மாற்றிருப்பார் அறிஞர் அண்ணா சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை எவ்வாறு மாற்றினார் வாய்மையே வெல்லும் இதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீமதி மற்றும் குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு பதிலாக ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு பதிலாக திரு திருமதி மற்றும் செல்வி அப்படிங்கிற தமிழ் சொற்களையும் அறிஞர் அண்ணா அறிவிச்சிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் எந்த ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க எந்த வருஷம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போ தொடங்கினாங்க எந்த கட்சி தொடங்கினாங்க அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த வருஷம் தொடங்கினாங்க எந்த கட்சி வந்து அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஓகேங்களா ஸோ அந்த கட்சி அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து அறிஞர் அண்ணாவுக்கு எந்த வருஷம் வந்து டாக்டர் பட்டம் கௌரவ டாக்டர் பட்டம் அழைச்சிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதாவது ஒரு முதலமைச்சராகி அடுத்த வருஷத்தில் அறுபத்தேழு முதலமைச்சராக இருப்பார் அறுபத்தெட்டில் அடுத்த வருஷத்துலேயும் அவருக்கும் அவங்களுக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அண்ணா இறந்த ஆண்டு பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ அறுபத்தேட்டில் தான் முதலமைச்சராக இருப்பார் நிறையா ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருப்பார் நிறையா தமிழ் பெயர் மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பார் அறுபத்தி எட்டில் கௌரவர் டாக்டர் பற்றம் வாங்கினார் அறுபத்தி ஒன்பதில் அவர் இறந்திருப்பார் பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்திருப்பார் சமுதாய முன்ன மாற்றத்திற்கு முன்னோடியாக எந்த மாநிலம் விளங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தான் சமுதாய மாற்றத்திற்கு முன்னோடியாக விளங்குது ஸோ எந்த முறையை ஒழிப்பதற்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி போராடினார் அப்படின்னா தேவதாசி முறை தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி போராடி இருப்பாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஊர் எது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஊர் வந்து புதுக்கோட்டை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஆண்டு ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஆண்டு ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவரது தங்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முத்துலட்சுமி ரெட்டியோட தங்கை புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு இறந்திருப்பாங்க அதனால் அவங்க ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயை அடியோடு ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற சபதம் மேற்கொண்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை தொடங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனைக்கு தொடங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் தீவிர முயற்சியால் எந்த நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தீவிர முயற்சியால் எந்த நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட தீவிர முயற்சியால் தோற்றுவிக்கப்பட்டது அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடிக்கல் யார் நாட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டியிருப்பாங்க ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பில் ஆர்வம் கொண்டிருந்ததனால் மகாத்மா காந்தி இவரது சமூக பணிகளை வெகுவாக பாராட்டினார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பில் ஆர்வம் கொண்டிருந்ததனால் மகாத்மா காந்தி வந்து என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய சமூக பணிகளை வெகுவாக பாராட்டியிருப்பார் அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பில் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்ட மேலவை உறுப்பினராக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பில் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் கருத்தை வந்து தீவிரமாக ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரம் அவர் இவங்களாம் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய கருத்தை தீவிரமாக ஆதரித்தவங்க எந்த அரசாங்கம் தேவதாசி ஒழிப்புச் சட்டத்தை நிறைவேற்றியது அப்படின்னு நீதி நீதிக்கட்சி அரசாங்கம் நீதிக்கட்சி அரசாங்கம் தான் இந்த தேவதாசி முறை ஒழிப்பு தேவதாசி முறை வந்து ஒழிப்புச் சட்டம் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் அல்லது தேவதாசி ஒழிப்புச் சட்டம் இதை வந்து நிறைவேற்றியது வந்து நீதி நீதிக்கட்சி அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எங்கு அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எங்கு அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூனா பூனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியிருப்பாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இடையில் இரு வருடங்கள் தவிர தொடர்ந்து இந்திய மாதர் சங்க தலைவியாக இருந்தார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் நாற்பத்தி ஏழு வரை இடையில் வந்து ரெண்டு வருஷம் தவிர மீது எல்லா வருஷமும் இந்திய மாதர் சங்க தலைவியாக இருந்திருப்பாங்க ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் அடைக்கல நிலையம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஔவை இல்லம் ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் அடைக்கல நிலையம் எது ஒவை இல்லம் ஒவ்வொ இல்லம் தான் ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் அடைக்கல நிலையம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவ்வை இல்லத்தை எங்கு தொடங்கினார் அப்படின்னா சாந்தோம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவ்வை இல்லத்தை எங்கு தொடங்கினார் சாந்தோம் ஓகேங்களா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவ்வ இல்லத்தை எங்கே சாந்தோம் தற்சமயம் இவ்வளோம் எங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் ஃபஸ்ட்டு முத்துலட்சுமி அவ்வ இல்லத்தை வந்து சாந்தோமில் தொடங்கினாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெண்ட்டாக அடையாரில் அது செயல்பட்டு வருது நெக்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இறந்த ஆண்டு எந்த வருஷம் இறந்துருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இறந்திருப்பாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தனது எந்த வயதில் உலக வாழ்வை அப்படின்னா எண்பத்தி ரெண்டு வயதில் அவங்களுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் அவங்க இறந்திருப்பாங்க டாக்டர் எஸ் தர்மாம்பால் அடுத்தது தர்மாம்பால் சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்டவர் டாக்டர் எஸ் தர்மாம்பால் சித்த மருத்துவம் பயின்று சென்னையில் மருத்துவமனை ஒன்றை தொடங்கியிருப்பாங்க டாக்டர் எஸ் தர்மாம்பால் சித்த மருத்துவம் பயின்று சென்னையில் மருத்துவமனை ஒன்றை தொடங்கியிருப்பாங்க டாக்டர் எஸ் தர்மாம்பால் பிறந்த ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூருக்கு அருகில் கருந்தட்டான் என்ற இடத்துல பிறந்திருப்பாங்க டாக்டர் எஸ் தர்மாம்பால் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள கருந்தட்டான்குடி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாங்க தந்தை பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இவங்க விதவைகள் மறுமணம் கலப்பு மனம் மற்றும் பெண் கல்வி போன்றவற்றில் அதிக ஆர்வம் காட்டியிருப்பாங்க ஓகேங்களா டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலும் தமிழ் இசை வளர்ப்பதிலும் ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தது டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் இலக்கிய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி தமிழ் இசை வளர்ப்பு இது ரெண்டுலேயுமே வந்து அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு டாக்டர் எஸ் தர்மாம்பால் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பல முறை சிறை தண்டனை பெற்று வருவாங்க அப்படின்றனா இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஸோ பெரியார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துருக்காரு அறிஞர் அண்ணா கலந்திருக்காரு இப்போ டாக்டர் எஸ் தர்மாம்பாலும் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பல முறை போயிட்டு சிறை தண்டனை வேறு பெற்றுட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் எந்த ஆண்டு வரை சமுதாயத்தில் தமிழ் ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் தமிழ் ஆசிரியர்களுக்கு ஒரு மதிப்பே கிடையாது இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ் ஓகேங்களா அதில் வந்து வீடியோவில் பார்த்துக்குங்க ஊதியம் உயர்த்தப்படவில்லை ஸோ என்ன செஞ்சாங்கன்னா அது வரைக்கும் ஊதியம் உயர்த்தப்பட மாட்டாங்க ஸோ அதனால் டாக்டர் எஸ் தர்மாம்பால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இளவு வாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை தொடங்கியிருப்பாங்க இளவு வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கியவர் யார் டாக்டர் எஸ் தர்மாம்பால் இதன் விளைவாக கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசிலிங்கம் செட்டியார் ஓகேங்களா கல்வி அமைச்சர் அப்போ வந்து கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசிலிங்கம் செட்டியார் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருப்பாங்க ஸோ அந்த இலவு வாரத்து போராட்டத்தினுடைய பயனாக இது வந்து நடந்திருக்கும் கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசிலிங்கம் செட்டியார் அப்படிங்கிறவர் பிற ஆசிரியர்களுக்கு இணையாக ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கும் வழங்க உத்தரவிட்டிருப்பார் சென்னை மாணவர் மன்றம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாணவர் மன்றம் உருவாக்கியிருப்பாங்க ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் தமிழறிவை வளர்க்கவும் அரசு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறவும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலை வளர்த்து கொள்ளவும் இம்மன்றம் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா நெக்ஸ்ட் டாக்டர் எஸ் தர்மாம்பால் எத்தனை ஆண்டுகள் வந்து சென்னை மாணவர் மன்ற தலைவராக பணியாற்றியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து வருஷம் டாக்டர் எஸ் தர்மாம்பால் எத்தனை ஆண்டுகள் சென்னை மாணவர் மன்ற தலைவராக பணியாற்றியிருப்பார் அப்படின்னா பத்து வருஷம் ஓகேங்களா டாக்டர் எஸ் தர்மாம்பால் பெற்ற சிறப்பு பட்டம் எது அப்படின்னா வீரத்தமிழ் டாக்டர் எஸ் தர்மாம்பால் பெற்ற சிறப்பு பட்டம் வீரத்தமிழெண்ணை எஸ் தர்மாம்பால் ஈவே ராமசாமி நாயகருக்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்ன பெரியார் நான் சொன்னேன் இல்லையா டாக்டர் எஸ் தர்மாம்பால் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் பெரியார் பயங்கர பட்டத்தை கொடுத்தாங்க அதே மாதிரி எம் கே தியாகராஜ பாகவதற்கு தியாகராஜ பாகவதற்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலிசை மன்னன் எஸ் தர்மாம்பால் எம் கே தியாகராஜ பாகவதற்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் ஏலிசை மன்னன் எஸ் தர்மாம்பாள் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் டாக்டர் எஸ் தர்மாம்பால் இறந்திருப்பாங்க ஸோ அவங்களுடைய எத்தனாவது வயதில் இருந்திருப்பாங்கன்னா அறுபத்தி ஒன்பதாவது வயதில் முத்துலட்சுமி ரெட்டி எண்பத்தி ரெண்டாவது வயதில் இருந்திருப்பாங்க டாக்டர் எஸ் தருமாம்பால் அவங்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது வயதில் இந்த உலக வாழ்வை நீத்திருப்பாங்க அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க பிறந்த வருஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பிறந்திருப்பாங்க ஸோ மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் வந்து எந்த ஊரில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா மைதா மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூர் கிராமம் ஓகேங்களா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் பிறந்த ஊர் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூர் கிராமம் எனவே இவர் மூமலூர் மூவலூர் ராமாமிர்தம் என்று அழைக்கப்பட்டார் மூவலூர் ராமாமிர்தம் எந்த குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை வேளாளர் ராம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எந்த குலத்தை சார்ந்தவர் இசை வேளாளர் பழங்காலத்தில் இக்குளத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டன பழங்காலத்தில் இந்த குளத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டன இந்த சமூகம் காலமாற்றத்தில் சிக்கி சீரழிந்தது ஓகேங்களா ஸோ இந்த சமூகம் வந்து காலமாற்றத்தில் அதாவது இசை வேளாளர் இந்த சமூகம் ஓகேங்களா அந்த சமூகம் காலமாற்றத்தில் சிக்கி சீரழிந்தது பிரபுக்கள் மற்றும் ஜமீன்தாரர்களால் இந்த சமூகம் வந்து அவமானப்படுத்தப்பட்டாங்க இந்த மக்கள் எல்லாமே அதுக்கப்புறம் அதனால வந்து பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தம் குளத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பதையும் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்த ராமாமிருதம் அம்மையார் அவர்களின் விடுதலைக்காக தனது வாழ்வையை அர்ப்பணிக்க முடிவு செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம குலத்து பெண்கள் வந்து தாழ்ந்த நிலையில் இருக்கிறது துன்பப்படுறது இதெல்லாமே பொறுக்காமல் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வையே அர்ப்பணிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட விடுதலைக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்க ராமாமிருதம் அம்மையார் எந்த கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ராமாமிருதம் அம்மையார் எந்த கட்சியில் தன்னை கொண்டார் காங்கிரஸ் கட்சி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மயிலாடுதுறையில் எந்த மாநாட்டை கூட்டினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இசை வேளாளர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இதோட செகண்டோ தேர்ட் டைமோ பார்க்குறோன்னு நினைக்கிற வருஷம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வந்து மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாடு ஓகேங்களா இசை வேளாளர் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் யார் 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 யாரெல்லாம் கலந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழறிஞர் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் பெரியார் மயூரமணி சின்னையா பிள்ளை எஸ் ராமநாதன் இவங்க எல்லாருமே இசை வேளாளர் மாநாட்டில் கலந்துருப்பாங்க இவர்கள் தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க இவங்க வந்து தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க இது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர ஆணி வேராக இருந்துச்சு ஓகேங்களா இவங்க எல்லாருமே வந்து அதாவது இந்த இதில் கலந்து கொண்டவங்க இசைவேளாளர் மாநாட்டில் கலந்து கொண்டவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவதாசி முறைக்கு எதிராகவும் குரல் எழுப்பினாங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர ஆணி வேராக இருந்தது நெக்ஸ்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவதாசி முறைக்கு எதிராக இவங்க பண்ண போராட்டம் தமிழக பெண்களை மட்டும் இல்லாது தேசிய அளவிலும் பெண்களை வெளிப்படைய செய்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இருக்காங்களே ஸோ அவங்க இந்த தேவதாசி முறைக்கு எதிராக இவங்களுடைய போராட்டம் தமிழ பெண்களை மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலையும் பெண்களை வந்து வெளிப்படைய செய்தது இவருடைய அரிய உழைப்பு மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் தான் வந்து தமிழக அரசு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி அதற்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் என்று பெயரிட்டு இவரே கௌரவித்தது திருமண நிதி உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு பெயர் வச்சு அவங்கள கௌரவிச்சுருப்பாங்க எந்த லட்சியத்துக்காக வந்து பொது வாழ்வில் ஈடுபட்டாரோ அந்த லட்சியம் முழுமையாக நிறைவேறியதை கண்குளிர கண்டு அனுபவித்த பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இந்த உலக வாழ்வை விட்டு மறைஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு விதவைகள் மறுமணச் சட்டம் விதவைகள் மறுமணச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த வருஷமும் முக்கியமான வருஷம் ஸோ இந்த வருஷத்துலையும் நிறையா இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க விதவைகள் மறுமணச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் சதி ஒழிப்பு விதவைகள் மறுமணம் மற்றும் குழந்தை திருமணம் ஒழிப்பு போன்றவை தமிழக வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்திச்சு இவ்வாறாக எல்லாருமே வந்து தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றத்துக்காக போராடி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவ்வாறாக எல்லாருமே தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றத்திற்காக போராடி ம் ஓகே ஸோ ரிவிஷன் ஃபுல்லாக பார்த்து முடிங்க முடிச்சுட்டு அடுத்து நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின் என்ன ஆன்சர்ஸ் போகலாம் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் செஞ்சு வீடியோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் Okay, thank you.